வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பகுதியில் நம்ம 2018 ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு கேள்வித்தாளை பார்க்க இருக்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யூட்ரூல் இந்தியாவில் பேசப்படாத மொழி குடும்பம் எதுன்னு பார்க்குறாங்க. சரிங்களா? யூட்ரூல் இந்தியாவில் பேசப்படாத மொழி குடும்பம் எதுன்னு கேட்குறாங்க. அது ஆப்ஷன் சி தான் சரியான விடைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசியன் மொழிகள் இதுதான் பேசப்படுதுல. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். தமிழில் கலந்துள்ள மராத்தி சொற்கள் சேமியா கிச்சடி. சரிங்களா? சேமியா கிச்சடிங்க. தமிழில் கலந்துள்ள மராத்தி சொற்கள் எதுனா சேமியா கிச்சடி வந்து அது மராத்தி சொல்லுங்க. சரிங்க, ஆப்ஷன் பி சரியான விடை. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இரண்டாம் மொழி என்று கூறப்படுவது ஆப்ஷன் ஏ தாய்மொழி அல்லாத மொழிங்க. சரிங்களா? அடுத்து நாலாம் விஷயம் பாருங்க. ஃபினிஷ், துருக்கி, மங்கோலிய முதலிய மொழிகள் திராவிட மொழிகளோடு தொடர்பு கொண்டவை என கூறியவர் யாருங்க? கால்டு. சரிங்களா? ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து அஞ்சாம் விஷயம் பாருங்க. துளுமொழி என்று எந்த மொழி எழுத்தால் எழுதப்படுகிறது? கன்னடம். துளு வந்து கன்னடங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஆறாவது கொஸ்டின்னு. கல்வெட்டுகளில் காணப்படும் தொன்மையான எழுத்து வட்ட எழுத்து. கல்வெட்டுகளில் காணப்படும் அதிக தொன்மையான எழுத்து வட்ட எழுத்தாகும். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். எட்டு தொகை நூல்கள் அகநூல்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா அஞ்சு. எட்டு தொகை நூல்களில் அகநூலை பொறுத்த வரைக்கும் அஞ்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எட்டாவது கொஸ்டின்னு. லீலா திலகம் என்ற நூல் எந்தெந்த நாட்டு வழுக்காறுகளையும் உச்சரிப்பையும் காட்டுகிறது? சரிங்களா? லீலா திலகம் என்ற நூல் எந்தெந்த நாட்டு வழுக்காறுகளையும் உச்சரிப்பையும் காட்டுகிறதுன்னு பார்த்தா பாண்டிய நாட்டு சோழ நாட்டு அதாவது வழுக்காறுகளையும் உச்சரிப்புகளையும் கொண்டதாக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ சரியானுடைய. ஒன்பதாம் விஷயம் பாருங்கள். அதாவது வேட்டாருக்கு இனியதாயின் அல்லது நீர்க்கினி தொன்று உண்பவனவோ நீருண்பவர் அப்படிங்கிறார். நீருண்பவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. சரிங்களா? வேட்டையாடணும், இதுக்கு களி சாப்பிட்றது வேட்டையான ஞாபகம் வச்சு. சரிங்களா? வேட்டையானால் தான் உண்ண முடியும். அதான் உண்பவரோ நீருண்பவர் அப்படிங்கிறார். சரிங்களா? பத்தாவது விஷயம் பாருங்கள். நெல்லோடு நாடி கொண்ட நறுவி முல்லை அரும்பி அவிழ் அலறி தூவி கைதொழு பெருமுது பெண்டீர் விரிச்சு நிற்ப இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முல்லை பாட்டுங்க. நெல்லோடு நாடி கொண்ட நறுவி முல்லை அங்கே இருந்துச்சு முல்லை, இப்போ முல்லை பாட்டு இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? முல்லை தான் அரும்பு, முல்லை அரும்புன்னு சொல்லுவோம். அப்போ அவிழ் அலறி தூவி கைதொழு பெருமுது பெண்டீர் விரிச்சு நிற்ப இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முல்லை பாட்டு. பதினாம் வருஷம் பாருங்கள். ஐங்குறு நூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். சரிங்களா? ஐங்குறு நூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். சாமிநாதர் ஐயர். பன்னிரெண்டாவது விஷயம் பாருங்கள். பதினெண்டு மேற்கணக்கு பதினெண்டு கீழ்கணக்கு என்ற வழக்காற்றில் கணக்கு என்பதன் பொருள் நூல் என்று பொருள். சரிங்களா? பதிமூணாவது விஷயம் பாருங்கள். இயற்கையை வர்ணிப்பதில் உலகிலேயே தலை சிறந்தவர் என தனிநாயக அடிகளால் போற்றப்படுவர் கபிலர். இயற்கையை வர்ணிப்பதில் அவரை மாரி யாராலையும் முடியாதுங்க. உலகிலேயே தலை சிறந்தவர் பார்த்தினாக்கா என்ற தனிநாயக அடிகளால் போற்றப்படுகிறார். ஆப்ஷன் சி சரியான விடை. பதினாலாவது விஷயம் பாருங்கள். பதினாலாவது ஐந்தினை எழுபது ஆசிரியர் யார் பார்த்தா மூவாதியார். சரிங்களா? மூவாதியார் ஐந்தினை எழுபது ஆசிரியர் மூவாதியார். அடுத்தது பதினஞ்சாவது விஷயம் பாருங்கள். யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இப்பாடலினுடைய இடம்பெற்றுள்ள சங்க நூல் யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறது இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறுங்க. சரிங்களா? பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கறி எடுக்கணும், அதுக்கு பொண்ணு வீட்டுக்கும்போது வாமா அகத்தோட ஒரு முகத்தோட முகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு கூப்பிடுவோம். அப்போ கறி வந்து 400 ரூபா அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? அப்போ பொண்ணோடுனாவே அகனா 400 அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. நற்றினை இலக்கியத்தை தொகுப்பித்த மன்னர் யார் பார்த்தா நற்றினை. பல நாடு தந்த பாண்டியன் மாறன் விழுந்துட்டான் இப்படிங்க. நிறைய நாட்டுக்கு என்ன தரான், பண்ணு கொடுக்குறான், ஃபன் அப்படிங்க அமௌண்ட்டு தரான். அதனால் நற்றினு பல நாட்டுக்கு தரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி
இப்போ 17 வருஷம் பாருங்கள், 10 பாட்டில் அடி அளவில் சிறிய பாட்டு, 10 பாட்டிலே ரொம்ப அளவில் சிறிய பாட்டு எது பார்த்தீங்கன்னாக்க முல்லைப்பாட்டு தாங்க. சரிங்களா, முல்லைப்பூ 10 ரூபா ஞாபகம் வச்சுங்க, அதான் அளவிலே சின்னதாக இருக்கும், சின்னதாக சின்ன ரூபாயாக கொண்டதாவது 10 ரூபாய் ஞாபகம் வச்சுங்க. அகனா நூற்று திரைப்பாடல்கள் என என் முறைப்படி பொறுத்துக்க நாலு நாளாக குறிஞ்சி, அதாவது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி குறிஞ்சினா 2 8 குறுக்க போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, 2 8 குறுக்க போ. அடுத்தது பாலை 1 3 5 7 சரிங்களா, 1 3 ஒற்றை படையில் வருவது பாலை, பாலை ஒற்றை படையில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முல்லை 4 நாளாக கூட்டணும் அப்படின்னு 4 நாளாக கூட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, 4 14 24 34 அப்படி கூட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மருதத்தை பொறுத்த வரைக்கும் 2 8 12 ரெட்டைப்படையில் வர்றது மருதம், ஒற்றைப்படையில் வர்றது பாலை. அப்போ 4 நாளாக கூட்டிகிட்டே போகிறது என்னங்க, 4 நாளாக கூட்டிகிட்டே போகிறது முல்லை, முல்லை சரிங்களா. அப்போ 4 3 10 ரூபா 4 3 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி, அப்போ 10 + 10 = 14 24 34 அப்படி போவோம். மருதத்தை பொறுத்த வரைக்கும் ரெட்டைப்படையில் போகிறது சரிங்களா, மருதத்தை பொறுத்த வரைக்கும் 6 6 16 26 36 அந்த மாதிரி போகும் சரிங்களா. அதுமாதிரி ஞாபகம் வச்சு. அடுத்தது 10 விஷயம் 500 100 யாரால் தொகுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார், கூடலில் கிழவன் 500 வச்சுட்டு வராரு அப்போ ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஆப்ஷன் சி சரியானுடைய 17 வருஷம் 20 வருஷம் பாருங்கள் சரிங்களா. பொறுத்துக்க திருமுருகாற்றுப்படை யார், நக்கீரர் முருகா பழனி போயிட்டு முருகனை தரிசித்து வரும்பொழுது பஞ்சாமரத்தை கையில் வச்சு நக்கி சாப்பிடுவோம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக தான், ஞாபகம் வச்சுக்கிறதா தான். அப்போ திருமணாற்றுப்படை நக்கிற டக்குன்னு உங்களுக்கு வரும், நக்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்து வரும். சிறுவனாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை பொறுத்த வரைக்கும் யார், நத்தத்தனார், நத்தத்தனார் சரியா, சின்ன பானையில் நத்த கிடக்குதுன்னு வச்சுங்க, சின்ன பானையில் நத்த கிடக்குது அப்போ சிறுவனாற்றுப்படை நத்தனார். பெருமாற்றுப்படை பாருங்கள், பெருமாற்றுப்படை பொறுத்த வரைக்கும் கடியலூர் உருத்தங்கண்ணார், பெரும்பானையை பார்த்துட்டு அப்படியே கடியலூருக்கு உறுத்துது, அவர் கண்ணெல்லாம் உறுத்துது. அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், அதாவது டி பாருங்கள் மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சியை பொறுத்த வரைக்கும் மாங்குடி மருதன், மதுரை மாங்குடி மருதன் சரிங்களா, மதுரையில் மாங்குடி குடிக்கிறார் மருதன் ஞாபகம் வச்சுக்கேன் சரிங்களா. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் ஆப்ஷன் சி சரியானுடைய. அடுத்த போர்ஷன் பாருங்கள் 21 போர்ஷனு களவழி 40 என்ற நூலை எழுதிய ஆசிரியர் பார்த்தா பொய்கை ஆவார், பொய்கை பொய்கையார் களவழி பொய் சொல்லுவான், களவாண்டம் போல என்ன சொல்லுவாங்க, களவான்றது 40 ரூபாயை பொய் சொல்கிறான் அப்போ பொய்கை ஆழ்வார். அப்போ 22 விஷயம் பாருங்கள் நாலங்காடி அலங்காடி பற்றி கூறும் நூல், நாலங்காடி அலங்காடி, நாலங்காடினாக்கா 24 நேரமும் அங்கே உள்ள அதாவது வணிகம் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு ஊர் எது பார்த்தினாக்கா மதுரை காஞ்சி சரிங்களா. மதுரையில் மதுரை காஞ்சியில் தான் இந்த நாலங்காடி அலங்காடி பார்க்கலாம் சரிங்களா. அதான் அடுத்து பார்க்க 23 விஷயம் காரி உண்டி கடவுள் இத்தொடரில் ஓடிப்படும் நூல், கடவுள் சிவன், காரி உண்டி கடவுள் சரியா, காரி உண்டி கடவுள். அப்போ சிவன்ட்ட ஒரு காரியத்தை வேண்டிட்டு அந்த உண்டியில் கடவுளில் இது நம்ம இது வச்சோம்னாக்க நம்ம சிவன் நமக்கு நல்லா செய்வார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 24 விஷயம் பாருங்கள் நிலத்தினும் பெரியதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆளரவென்றே என்ற காதலின் அளவினை எடுத்துரைக்கும் நூல், குறுந்தொகை. நிலத்தினும் பெரியதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் அளவென்றே என்ற காதலினுடைய அறிவை அளவினை எடுத்துரைக்கும் நூல், குறுந்தொகை. 25 விஷயம் பாருங்கள் பொறுத்துக்க அதை பயிற்றுவிட்ட பாட்டு தலைவர்கள் யார், அது பாடிய புலவர்கள் யாருன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா. அப்போ பார்த்துங்க கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படிங்கிறது, கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படிங்கிறது காப்பிய அதாவது காப்பியாற்று காப்பியன அப்படிங்கிறார் சரிங்களா. கலங்காய் கண்ணி கலங்காத கண்ணி உனக்கு காப்பியே காப்பி போட்டு தரேன், காப்பியாற்றி காப்பி போட்டு காப்பியை ஆற்றி தரேன் அப்படிங்கிறாரு சரிங்களா. அடுத்தது கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிறது பரணர், கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் கடலில் கடலில் போய் கபிலர் என்ன பண்ணுறாரு சாரி பரணர் என்ன பண்ணுறாரு போயிட்டு கடலை ஓட்டுறாரு, கடலில் போயிட்டு கப்பலை ஓட்டுற மாதிரி. அப்போ கடல் பிறக்கோட்டிய ஓட்டிய அப்போ செங்குட்டுவன் அப்படின்னா பரணர். அப்போ செல்வ கடுங்கோ வாழியாதான் அப்படிங்கிறது, செல்வ கடுங்கோ வாழியாதான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கபிலர் சரிங்களா, இதுக்கு நேராகவே இருக்குது சரிங்களா. செல்வ செல்வம் கடுங்கோ வாழியாதான், செல்வத்தை கடுகடுன்னு இருக்கான், செல்வம் கடுகடுன்னு இருக்கான், அவ்வளோதான் வாழை அவ்வளோதான் கபிலர் சரிங்களா. அப்போ இருஞ்சிரல் பெரும்புரை பாருங்கள், இருஞ்சிரல் இரும்பெரும்புரை, இருஞ்சி இளஞ்சேரல் இரும்பெரும்புரை,
இரும்புறை, இளைஞர்கள் இரும்புறை. ஆப்ஷன் ஒன்று பெருங்குன்றால் கிழார், சரிங்களா? இளைஞர்கள் இரும்புறை அப்படிங்கிறது பெருங்குன்றால் கிழார். ஆப்ஷன் சிஏ சரியான அடைங்க. 26வது விஷயம் பாருங்கள், ஆற்றுப்படை நூல்கள் அடியளவில் சிறிய பெரியது. ஆற்றுப்படையில் எது அடியளவில் எது பெரியன்னு கேட்குறான், கூத்தடிக்கிறவங்க தான் பெரியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆப்ஷன் சி குதிராற்றுப்படை. 27வது விஷயம் பாருங்கள், திருவாற்றுப்படை என்ற நூலை இயற்றியவர் இப்போ சொன்னார், திருமுருகா. முருகனை பார்க்க போகும்போது பஞ்சாமிரத்தை கையில் வச்சு நக்கிட்டு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆப்ஷன் பி நக்கிறர். 28வது விஷயம் பாருங்கள், 9 நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் அடிபெற்ற இடம் நூல் புறநானூறு, புறம்போக்கு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? 9 நாழி உடுப்பவை ரெண்டு, சாப்பிட்றது நாழி தான், உடுப்பவை ரெண்டே ரெண்டு தான் அப்படின்னு புறம்போக்கு சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 29வது விஷயம் பாருங்கள், ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலு ரெண்டு சொல்லுக்குருதி என்று சொல்லு, நாலு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலடியார், சரிங்களா? அப்போ இல்லை உங்களுக்கு அடுத்த வரி கேட்டால் தான் உங்களுக்கு டவுட் வரணும், சரிங்களா? அப்போ ரெண்டுமே கேட்டிருப்பான். இப்போ ஆளும் வேலும் பல்லுக்குருதினா இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தினா நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலு ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னா தான் நாலு, சரிங்களா? நாலடியாக ரெண்டுனா திருக்குறள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆப்ஷன் பி சரியான வழி. 30வது விஷயம் பாருங்கள், திருக்குறள் காமத்து பாளையில் உள்ளது அதிகாரங்கள், அதிகாரங்கள் எத்தனைன்னு கேட்குறான். திருக்குறள் காமத்து பாலை எத்தனை அதிகாரம், 25, சரிங்களா? காமத்து பாலில் 25. அடுத்த 31வது விஷயம் பாருங்கள், திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியான வேவை கேட்குறான், சரிங்களா? ஒன்று ஆப்ஷன் ஏ, 1, 2, 4 தான் அதுக்கு சரியான வழியை பார்த்துங்க. 1வது விஷயம், 1வது பாருங்கள், திருக்குறளை நச்சினிக்கினியார் திருவள்ளுப்பையன் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது, திருக்குறளை சிறப்பிக்கும் பழம்பெயர்களுள் ஒன்று உத்தரவேதம் என்பதாகும், உத்தரவேதம் என்பதாகும். அடுத்தது 3வது விஷயத்துக்கு வராதுங்க. அடுத்தது 4வது விஷயம், 4வது பாருங்கள், திருக்குறளில் பொறுப்பால் 3 இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் பொறுப்பால் 3 இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரியான வழி. 32வது விஷயம் பாருங்கள், இதுவும் பொறுத்துக்கிட்டாங்க, நூல் ஆசிரியர் சோமேசர் முதுமொழி வெண்பா அப்படிங்கிறது சிவஞான முனிவர். சோமேசர் சிவஞான முனிவர் முதுமொழி வெண்பா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு, சரிங்களா? சோமேசர் சோமா சாப்பிடும்போது சிவஞான முனிவர் வராது. அப்போ சிவஞான முனிவருக்காக சோமாஸ் படிக்கணும் ஞாபகம் வச்சு. அப்போ சோமேசர் அப்படிங்கிறது முதுமொழி வெண்பா அப்படிங்கிறது சிவஞான முனிவர். அடுத்தது பெண்மதி மாலை அப்படிங்கிறது வேதநாயகம் பிள்ளை. பெண்மதி மாலை அப்படிங்கிறது வேதநாயகம் பிள்ளை. அடுத்து பாருங்கள், உலக நீதி அப்படிங்கிறது உலகநாத பண்டிதர். அப்போ உலக நீதி, உலக நீதினா என்னதாங்க, அப்படியே அதே வந்துச்சு பாருங்கள், உலகநாத பண்டிதர் அப்படின்ட்டு. கொன்றைவேந்தன் ஔவையார், கொன்றைவேந்தன் தெரியும். கொன்றைவேந்தன் நல்வெளி ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வெளி, இது மூணுமே ஔவையாருடைய நூல்களுங்க, சரிங்களா? ஆப்ஷன் பி சரியானுடைய. 33வது விஷயம் பாருங்கள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலிலும் பெரியது. இக்குறப்பாவில் நயன் தூக்கி என்னும் சொல்லின் பொருள். அப்போ டி ஆப்ஷனுங்க, நன்மையின் பெருமையை ஆராய்ந்தால் சொல்கிறது, சரிங்களா? 34வது விஷயம் பாருங்கள், கல்வியில் கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணைப்பல தெல்லுதின் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சி ஆப்ஷன் நாலடியாருங்க. இப்போ 2022 ரீசனாக குரூப் டூ ஏ எக்ஸாம் நடந்த கவர்மெண்ட் தேர்தலில், அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வி இடம்பெற்றுள்ளது, சரிங்களா? அதனால்தான் பெரிய சிறு கொஸ்டின் பேப்பர் படிக்கணும்னு சொல்கிறது, ஏன்னா அப்படியே எடுத்து வைப்பாங்க, நமக்கு படிச்சுதான் மட்டும்தான் ஞாபகத்து வரும், சரிங்களா? அதெல்லாம் மறந்துருப்போம். ஆனால் டக்குன்னு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். அதனால தான் டெக்ஸ்ட் எழுதி பார்க்கணும்னு சொல்கிறதும், அதனால தான் வந்து பிரிய சிறு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது சொல்கிறது, கரெக்ட்டுங்களா? அடுத்த 35வது விஷயம் பாருங்கள், திரிகடுகம் நூலின் ஆசிரியர் பெயர் என்ன? நல்லதனார், சரிங்களா? திரிகடுகம் நூலினுடைய ஆசிரியர் பெயர் நல்லதனார். ஆப்ஷன் டி சரியான விடுங்க. 36வது விஷயம் பாருங்கள், பொருந்தா இணையை தேர்வு செய்க, இல்லை டி தான் இதுக்கு ஆன்சரு. அதாவது முதலியலார் கூதி மையல் அப்படிங்கிறாரு, கூதிய மில் அப்படிங்கிறது ஆசார கோவை, அது வராது. அப்போ மீதி மூணும் பார்த்துக்கணும், சரிங்களா? வெல்வது வேண்டின் வெகுளிவிடல் நான்மணி கடையை சொல்லுதுங்க. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் திரிகடுகம், நெஞ்சம் அடங்குதல் திரிகடுகம், சரிங்களா? மூணு திரி வச்சு நெஞ்சம் அடங்குதான் அப்படிங்கிறாங்க. தமக்கு மருத்துவர் நாம் அப்படிங்கிறது தாம் அப்படிங்கிறது பழமொழி சொல்லுது, சரிங்களா? 37வது விஷயம் பாருங்கள், அன்பே தகலையாக ஆர்வமே நெய்யாக என்ற இறைவனை பாடியவர் பூதத்தாழ்வார். அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக என்ற இறைவனை பாடியவர் பூதத்தாழ்வார். பூதம் எங்கே இருக்குங்க? பூதம் வந்து பார்த்திங்கன்னா நெய் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதாவது நெய் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அது மேலே அன்பே வச்சிருக்கு. அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக என்ற இறைவனை பாடியவர்
பூதத்தாழ்வார். 38வது குவெஸ்டின் பாருங்க, கருப்பூரம் நறுமோ கமலப்பூர் நறுமோ என்று வெண் சங்கீதம் திருமாலுடைய வாய்ச்சுவையையும் நாற்றமும் குறித்து கேட்டவர் ஆண்டாளுங்க. சரிங்களா, ஆப்ஷன் ஏ சரியான விடைங்க. 39வது குவெஸ்டின் பாருங்க, பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள தொகையடியாளர்களுடைய எண்ணிக்கை 9. இப்போ பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள தொகையடியார் எத்தனை பார்த்தீங்கன்னா 9. பெரிய புராணம் பெருசு இருக்கீங்களா, 9 பேர் ஞாபகம் வச்சிங்க. இப்போ 40வது குவெஸ்டின் பாருங்க, பட்டர் பிரான் என்னும் பட்டம் பெற்றவர், பட்டர் பிரான் என்னும் பட்டம் பெற்றவர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் சரிங்களா, பட்ட பேர் வச்சிருக்கார் பெரியாழ்வார். சரிங்களா, அடுத்து பாருங்க, பட்ட பிரானும் பட்ட பேர் வச்சிருக்கார் பெரியாழ்வார். 41வது குவெஸ்டின், தமிழோடு இசைப்பாடல்கள் மறந்தறியேன் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். தமிழ்நோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். ஆப்ஷன் சி சரியான விடை. 42வது குவெஸ்டின் பாருங்கள், பெண்கள் நெல் குற்றும் போது பாடுகின்ற, அதாவது பெண்கள் நெல் குற்றும் போது பாடுகின்ற பாட்டிற்கு பெயர் வல்லைப்பாட்டு. வல்லைப்பாட்டு சரிங்களா. 43வது குவெஸ்டின், சும்மா இருப்பதே சுகம் என்று கூறியவர் தாயமானவர். சும்மா இருப்பதே சுகம் என்று கூறியவர் தாயமானவர். ஆப்ஷன் சி சரியான விடை. சும்மா இருப்பவருங்க இருப்பதே சுகம் என்று கூறியவர் தாயமானவர். 44வது குவெஸ்டின், ஆட்டு வித்தால் ஆறொருவர், ஆட்டு வித்தால் ஆறாறொருவர், ஆடா அதே ஒரு அடக்கு வித்தால் ஆறாறொருவர் அடங்காதாரே அப்படிங்கிறாரு என்று பாடியவர் திருநாவுக்கரசர். இது பாடல்களுடன் இருக்கு. ஆட்டு வித்தால் ஆறாறு ஒருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆறாறொருவர் அடங்காதாரே அப்படின்று பாடியவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறாரு. ஆப்ஷன் பி சரியான விடைங்க. 45வது குவெஸ்டின் பாருங்கள், எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையறவும் இல்லை அப்படிங்கிறார் கம்பர். சரிங்களா. 46வது குவெஸ்டின், 46வது குவெஸ்டின், கந்த புராணத்தினுடைய ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆப்ஷன் ஏ கந்த கச்சியப்பன். கந்த புராணத்தின் ஆசிரியர் கச்சி பேசுவாங்க, கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடைங்க. 47வது குவெஸ்டின், யசோதரா காவியத்தில் வரும் யசோதரத்தினுடைய தந்தை பெயர் அசோகன். சரிங்களா, யசோதரா காவியத்தினுடைய வரும் யசோதரனுடைய தந்தை பெயர் அசோகன். மருதநில துணை நூலாக கருதப்படும் சிற்றிலைக்கும் பல்லு. மருதநில நூலாக கருதப்படும் சிற்றிலைக்கும் பல்லுங்க. 49வது குவெஸ்டின் பாருங்கள், மீனாட்சியம்மை குரம் பாடியவர் குமரகுருவர். மீனாட்சியம்மை குரம் பாடியவர் குமரகுருவர். 50வது குவெஸ்டின் பாருங்கள், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழி தெரிந்து மாணவரை அழைப்பர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குற்றால குறவஞ்சி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர். இப்பாடல்கள் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குற்றால குறவஞ்சி. திரு என்ன பண்ணுறான், குற்றாலத்தில் போய் குளிக்க போகிறான். வானரங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க, அங்கே வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சுது, என்ன கொஞ்சுது, குரங்கெல்லாம் அவர் அப்படியே பார்த்துட்டு குளிச்சுட்டு குரங்க பார்த்துருக்காருன்னு ஞாபகம் வச்சுங்க. 51வது குவெஸ்டின் பாருங்கள், காலத்தால் முந்திய கலம்பக நூல் நந்தி கலம்பகம். காலத்தால் முந்திய கலம்பக நூல் நந்தி கலம்பகம். சரிங்களா, காலத்துக்கு முன்னாடியே நந்தி உட்காந்துருக்கும் கோயிலுக்கு முன்னாடி. அப்போ நந்தி கலம்பு ஞாபகம் வச்சுங்க. கலம்பத்தில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை 18ங்க. கலம் 12, பகம் 6, 18 மொத்தம் உறுப்புகள் கொண்டது கலம்பகம். சரிங்களா. கமலை ஞான பிரகாசர் இயற்றிய பல்லு திருவாரூர் பல்லு. கமலை திரு ஞான பிரகாசர் இயற்றிய பல்லு திருவாரூர் பல்லுங்க. முக்குடர் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார் என தெரியவில்லை. சரிங்களா, முக்குடர் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னே தெரியலைங்க. 55வது குவெஸ்டின் பாருங்கள், எந்த நில மக்களை பற்றி பல்லு இலக்கியம் பாடப்பட்டது. மருத நிலத்தை பற்றி மட்டும்தான் இந்த எந்த நில மக்களை பற்றி பல்லு இலக்கியம் பாடப்பட்டது. மருதம் சரிங்களா, மருதனை கையில் போட்டு அதை மட்டும் அந்த நிலம் மக்களை மட்டும் பற்றி பள்ளி இலக்கியம் பாடப்பட்டதுங்க. சரிங்களா, ஆப்ஷன் ஏ சரியான விடை. 56வது குவெஸ்டின் பாருங்கள், நாம மாலை என்பதன் விளக்கம் தலைமக்களை புகழ்ந்து பாடுவது. நாம மாலை தலைமக்களை, நாம மாலை தலைமக்களை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. 57வது குவெஸ்டின், கோவை நூல்களில் முதல் கோவை நூல் பாண்டி கோவை. கோவை நூல்லே முதல் கோவை பாண்டி. சரிங்களா, பாண்டி அங்கே கோவைக்கு போயிருக்காரு, அதனால் அவரை வச்சு முதல் கோவையை பாடிட்டாங்க அவங்க வச்சுங்க. 58வது குவெஸ்டின் பாருங்கள், அற்புத திருவந்தாதி பாடியவர் யார். அற்புத திருவந்தாதி, அது ரொம்ப அற்புதமாக இருப்பா சொல்லி காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அப்படி பாட்டு போட்டாங்க அதை. சரிங்களா. 59வது குவெஸ்டின் பாருங்கள், பன்னீர் பாட்டியல் 3 இலகளாக பகுக்கப்பட்டுள்ளது. பன்னீர் பாட்டியல் 3 இலகாக பகுக்கப்பட்டுள்ளது. அவை எழுத்தியல், சொல்லியல், இனவியல். எழுத்து சொல்லணும், இனத்தில் சொல்லணும். எழுத்து சொல்லு எங்கே சொல்லணும், இனத்தில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி சரியான விடை.
அதாவது தும்பை போரில் தேருக்கு முன்னே ஆடிச் செல்வது வீரர்கள், வாகை திணையில் தேருக்கு முன்னே ஆடிச் செல்வது பேய்கள். தும்பை போரில் தேருக்கு முன்னே ஆடிச் செல்வது வீரர்கள், அதாவது வாகை திணையில் தேருக்கு முன்னே ஆடிச் செல்வது பேய்கள் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி சரியானுடைய 61 ஆப்ஷன். தான் தாம் ஆகிய சொற்கள் தகர்கட்டு பதிலீடு பெயர்கள் அப்படிங்கிறது. தகர்கட்டு தான் தகர்கட்டு அப்படிங்கிறது தாத்தான் வந்திருக்கு அப்படி ஞாபகம் வச்சு ஆப்ஷன் சி. 62 ஆப்ஷன் பாருங்கள், செய்யுள் ஈட்ட சொற்கள் என தொல்காப்பியர் குறிப்பிடுவேன். இயற்சொல், திரிச்சொல், திகைச்சொல், வடைச்சொல், சொல் 4 வகைப்படும். அது இயற்சொல், இயர்ந்து திரிந்து திசையால் திசையில் வட சொல்கிறாங்க, இயர்ந்து திரிந்து திசையில் வட சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. 63 ஆப்ஷன் பாருங்கள், பொறுத்துக வெற்றி, வெற்றின்னா வேய், வேய் ஏய் வெற்றி கொண்டா, ஏய் நீ வெற்றிடா அப்படின்ட்டாங்க. அப்போ காஞ்சினாக்க பேய் நிலை, காஞ்சி காஞ்சி போச்சு, காஞ்சி போச்சு, இப்போ பேய்க்கு காஞ்சி போச்சு. தும்பைனாக்க நூழிலாட்டு, நூழில் தும்பையில் நூழில் அந்த நுனி இடையில் ஆட்டு அப்படிங்கிற மாதிரி நூழிலாட்டு. வாகை அப்படிங்கிறது அவிப்பலி, அவிப்பலி வாகை, வாகைன்னா அவிப்பலி, அவிப்பலி கொடுத்தா வாகை வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ வாடகர்களும் அதுமாரி சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏ. அது ஏ சரியானுடைய. 64 வருஷம் பாருங்கள், இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் ஆச்சு ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குரலில் பயின்று வரும் அணி எதுனாக்க ஓமை அணி. இழுக்கம் இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் ஆற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி ஓமை அணி. ஓமையாக இழுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓமையாக இழுக்கிறாங்க உடையுழிய. 65 வருஷம் பாருங்கள், தீவகம், தீவகம் என்னும் சொல்லின் பொருள் விளக்கு. தீவகம் அப்போ தீ இருக்கா, அப்போ விளக்கில் தீ போடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் சி சரியான விடை. 66 வருஷம் பாருங்கள், 5 அடி சிற்றிலையாக கொண்டு பல அடிகளால் பாடப்படுவது பற்றொடை வெண்பார். 5 அடி சிற்றிலையாக கொண்டு பல அடிகளால் பாடப்பெறுவது பற்றொடை வெண்பாகும் ஆப்ஷன் டி ஆகும் சரிங்களா. 5 அடி சிற்றலை, 5 அடி சிற்றலை தான் இது சரிங்களா, கொண்டு பல அடிகளால் பாடப்பட்டது. 67 வருஷம் பாருங்கள், முதன் முதலில் மேடைகளில் நடிக்கப்பெற்ற சமூக நாடகம் டம்பாச்சாரி. டம்பாரம் அடிக்கிறாங்க முதன் முதல்ல மேடையில், டம்பாரம் அடிக்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க. இப்போ முதன் முதல்ல மேடையில் நடிக்கப்பெற்ற சமுதாய நாடகம் டம்பாச்சாரி. அப்போ அடுத்தது 68 விஷயம் பாருங்கள், ஓவேசா அவர்களுடைய ஆசிரியர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரிங்களா. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் அவங்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்காங்க. 69 விஷயம் பாருங்கள், மு வரதராசனுடைய சாகித்ய அகமதி பரிசு பெற்ற நூல் நாவல், அது அகல் விளக்கு. மூவாவுடைய சாகித்ய அகமதி பரிசு பெற்ற நாவல் அகல் விளக்கு. அகல விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வரான், முன்னாடினா மு வரதராசனார் ஆப்ஷன் பி சரியான விடைங்க. அடுத்தது 70 விஷயம் பாருங்கள், கல்கி எழுதிய முதல் வரலாற்று நாவல் பார்த்திபன் கனவு. கல்கி எழுதிய முதல் வரலாற்று நாவல் பார்த்திபனுடைய கனவை பற்றி கல்கி அவங்களுடைய வரலாற்று நாவலில் எழுதுகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஆப்ஷன் பி சரியான விடை. 71 விஷயம் பாருங்கள், ஜெயகாந்தன் பற்றிய கீழ்கான கூட்டில் சரியானவை மட்டும் பார்த்துங்க. அப்போ 1வது ஜெயகாந்தன் எழுதிய நாவல்கள் ஒன்று பரிசுக்கு போ, சாரி பாரிசுக்கு போ. ஜெயகாந்தன் எழுதிய ஒரே எழுதிய நூல்கள் ஒன்று பாரிசுக்கு போ சொல்கிறாரு. அப்போ அடுத்தது 3வது பாருங்கள், ஜெயகாந்தன் சிறுகதை ஜாம்பவான், ஜாம்பவான் என்று போகப்படுகிறார். சிறுகதையின் ஜாம்பவான் என்று அழைக்கப்படுவர் ஜெயகாந்தன் ஆப்ஷன் டி சரியான விடை. 72வது குவஷன் பாருங்கள், மான விஜயம் என்ற ஓரங்க நாடகத்தின் ஆசிரியர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி. மான விஜயம் வி கோ டெர்மெரியாண்டு. அப்போ வி கோ அந்த ஆயில் கூறுமுல. அப்போ மான விஜயம் என்ற ஓரங்க நாடகத்தின் ஆசிரியர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி ஆகும் ஆப்ஷன் பி சரியான விடை. 73 வருஷம் பாருங்கள், காணல் வரி என்ற நூலினுடைய ஆசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். காணல் வரி என்ற நூலின் ஆசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அப்போ ஆப்ஷன் டி சரியானுங்க. 74 வருஷம் பாருங்கள், சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றிய கீழ்காணும் பூச்சுகளில் சரியானவை அவை. அப்போ 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரியானுடைங்க. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. 1வது பாருங்கள், சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சண்டை மார்க்க நாடக சபையை என்ற நாடக குழு நிறுவியர். சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய நாடகங்களில் ஒன்று சத்தியவான் சாவித்திரி. அப்புறம் 3வது பாருங்கள், கீர்த்தனை பாடல்களை தம் நாடகங்களில் மிகுதியாக பயன்படுத்தியவர் சங்கரதாஸ் சுவாமிகள்ங்க. 75 விஷயம் பாருங்கள், பன்முகத்தன்மையை விளிம்போரங்களை போற்றுவது நிகழ்வுகளை மொழி விளையாட்டாக காண்பது பின்னை நவீனத்துவம். பன்முகத்தன்மை அதாவது விளிம்போரங்களை போற்றுவது நிகழ்வுகளை மொழி விளையாட்டாக காண்பது
இத்தகைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை நவீனத்துவம் 76வது வருஷம் பாருங்கள். பட்டியல் ஒன்றுடன் பட்டியலின் இரண்டை பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. இப்போ கி ராஜநாராயணன் யாருனாக்கா கி ராஜநாராயணன் நாற்காலி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பிச்சைமூர்த்தி 18ஆம் பெருக்கு. அப்போ கு ராஜகோபாலன் புனர்ஜென்மம் ராஜகோபாலன். குப்பா ராஜகோபாலன் என்ன பண்ணுறாருங்க, குப்பசாமி ராஜகோபாலன், குப்பண்ணா ராமசாமி ராஜகோபாலன் புனர்ஜென்மம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மௌனிங்கிறது அடியாச்சுடர் சரிங்களா, மௌனமாக இருந்தால் அடிய மாட்டோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்தது 77வது வருஷம் பாருங்கள். தமிழ் உரைநடை உலகில் சொல்லின் செல்வர் என்று அறிஞர் பாராட்டு பெற்றார். தமிழ் உரைநடை உலகின் சொல்லின் செல்வர் ஆபி சேதுப்பிள்ளை, பி ஆப்ஷனுங்க. 78வது வருஷம் பாருங்கள். தமிழ் தோன்றிய முதல் வரலாற்று புதினம் மோகனாங்கி. தமிழில் தோன்றிய முதல் வரலாற்று புதினம் ஆப்ஷன் ஏ மோகனாங்கி. 79வது வருஷம் பாருங்கள். பொறுத்துக அலையன்ஸ் என்னங்க, நேசக்கூட்டு அப்படிங்கிறாங்க. சிமெண்டுன்னா சுதைமா, சிமெண்டு சுத சுதன்னு எச்சரிக்கையாடா எப்படி அடிக்கிறது பூசுறது அப்படின்னு கேட்பாங்க. ஏஜென்சிஸ் என்னங்க, முகவாண்மைகள். கூப்பன்னா கிழிப்பம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு ஆப்ஷன் பி சரியான விடை. மனச்சிறகு என்ற நூலின் ஆசிரியர் மு மேத்தா. மனசு சிறகு மாதிரி அடிக்கிறது மு மேத்தாவுக்கு, ஆப்ஷன் ஏ சரியான விடைங்க. அடுத்தது 81வது வருஷம் பாருங்கள். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையை தேர்ந்து செய்க. முடியரசன் யாருங்க, முடியரசனா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, இது மூணு இந்த நூலை எழுதியவர் முடியரசன். வாணிதாசன் 4வது சிரித்த நுணா அப்படிங்கிறது சரிங்களா. அடுத்தது சுரதா தேன்மடை, துறைமுகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரதாவுடைய நூல்கள் ஆகும். கண்ணதாசன் மாங்கனி, இயேசு காவியம், கள்ளக்குடி காவியம் அப்படிமாரி இதில் தான் ஒரு நூல்கள் எழுதியிருப்பார் சரிங்களா. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 82வது விஷயம் பாருங்கள். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. இத்திரைப்பட பாடல்கள் வரிகளை எழுதியவர் யாருன்னு பார்த்தா கண்ணதாசன் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அப்போ செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள் புனைந்தவர் செல்லி சாப்பிட்டது யார் அப்படின்னாக்கா பாரதியார் சரிங்களா. செல்லிதாசன் போயிட்டாங்க, பாரதிதாசன் மைண்டு போவோம். செல்லி மிட்டாயை சாப்பிட்டது யார், பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். 84வது தமிழிசைக்கு ஒரு தியாகராஜன் என பாராட்டப்பட்டவர் பாபநாசம் சிவன். தமிழிசைக்கு ஒரு தியாகராஜர் என பாராட்டப்பட்டவர் பாபநாச சிவன். 85வது வருஷம் பாருங்கள். 1906ஆம் ஆண்டு பாரதியார் தொடங்கிய பத்திரிகை இந்தியா. 6 இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஆப்ஷன் சி சரியான விடைங்க. 86வது வருஷம் பாருங்கள். நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃப்ளாக்லோர் அப்படிங்கிற சொல் யாரால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா 1846ஆம் ஆண்டு வில்லியம் ஜான் தாமஸ் 1846லேங்க சரிங்களா. ஆப்ஷன் பி சரியான விடை. பண்டைய காலத்தில் ஆரலை கல்வர் நடமாட்டத்தை சத்தம் எழுப்பி எச்சரிக்கும் கணந்துள் பறவை பற்றி குறிப்பு காணப்படும் நூல் குறுந்தோகைங்க. 88வது வருஷம் பாருங்கள். பொருத்தமான இணையை கண்டறிங்க. நான் பிச்சைமூர்த்தி பிஷு அப்படிங்கிறது பிச்சைமூர்த்தியில நூல்கள் சரிங்களா. அடுத்தது 83வது வருஷம் பாருங்கள். அச்சுப்பொறியை கண்டுபிடித்த ஆண்டு கிபி 1450ங்க. அச்சுப்பொறி முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண்டு, அச்சுப்பொறியை கண்டுபிடித்த ஆண்டு கிபி 1450 14/5/1450ங்க சரிங்களா. ஜவஹர்லால் நேரு தலைவராக இருந்த இறுதியின் பெயர் நேஷ்னல் ஹெரால்டு சரிங்களா, நேஷ்னல் ஹெரால்டுங்க. இந்த ஜவஹர்லால் நேரு தலைவராக இருந்தது எதிரின் பெயர் நேஷ்னல் ஹெரால்டுங்க. பிறந்தா இணையை சுட்டுக. முதல் சைவ சமய இதழ் இது வந்து வீரகேசரி கொடுத்துருந்தா தப்பு பொருந்துல மீதி பார்த்துங்க. முதல் வைணவ சமய இதழ் திராவிட பாகவதன். வைணவ சமய இதழ்னா திராவிட பாகவதன். முதல் சமண சமய இதழ் பார்த்தீங்கன்னாக்கா தர்மசீலன். சமண சமய தர்மம் பண்ணணும் சீலனுக்கு. இப்போ முதல் கடவுள் மறுப்பு இயக்க தமிழ் விடுதலைங்க, விடுதலை சரிங்களா. 92வது வருஷம் பாருங்கள். காரினியில் அகத்தில் நல்ல
கதிரொளி நீதான். காரினில் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான். இந்த பாரியிட துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான். நீதான் நீதான் என பாரதிதாசன் பாடுவது யாரை பற்றினாக்க, பத்திரிகை பெண்ணை பற்றி பாடுறாரு. நீதான் நீதான் அப்படின்னு 1965 புதுடெல்லியில் தொடங்க பெற்ற இதழ் கனையாழி கனையாடி. சரிங்களா, அடுத்த பாருங்கள். 1994 கொஸ்டினு. ஸ்ரீ சுப்பிரமணிய கவிதா சுப்பிரமணிய கவிதா மண்டலம் என்னும் இதழை தொடங்கியவர் பாரதிதாசன். சுப்பிரமணிய கவிதா, அவர் பேர் சுப்பிரமணிய கவிதா அப்படின்னா, கவிதாவை பற்றி ஒரு இந்த மண்டலத்துக்காக ஒரு இதழ் எழுதியிருக்காரு. யாருன்னா பாவம், கவிதாவோட வாழ்க்கை பாவம், பாரதிதாசன் ஞாபகம் வச்சுங்க. 95 போங்க. உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் ராஜாராம் மோகன் ராய் வெளியிட்ட இதழ்கள். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் ராஜாராம் மோகன் ராய் வெளியிட்ட இதழ்கள். சம்பா தோமுகி மிரட் அல் பக்பால் அப்படிங்கிறார். ஆப்ஷன் ஏ சரியானுடைங்க. 96 பாருங்கள். தலையங்கம், தலையங்கம் எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்க தாக்க காக்க புகழ் நான்கு வகை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. யார் கூற்று? ஆர்தர் பிரிஸ்டோபேனா அப்படிங்கிறார். சரி, ஆர்தர் பிரிஸ்டோபேனா. 97 பாருங்கள். மொழி ஒப்பாவி ஒப்பாய்வில் என்னும் குறியீடு எதனை சுட்டுகிறது? மொழி ஒப்பாய்வில் எனும் குறியீடு எதனை சுட்டுகிறது? பார்த்தீங்கன்னாக்க மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட சொல்லாகும். மீட்டுருவாக்கப்பட்ட சொல்லாகும் அப்படிங்கிறாரு. 98 கொஸ்டின். சொல் திராவிட மொழியில் 4 என்ற எண்ணை குறிக்கும். 4 என்ற சொல் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல்கள் பெருமாற்றுப்படை, அகநானூறு, அகநானூறு. சரிங்களா. 99 பாருங்கள். கீழ்காணும் ஆங்கில சொல்லுக்கு சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை கண்டறிந்து ஆங்கிலத்தில் எழுதுக. ஆங்கிலம் தமிழ் பார்த்திங்களா. இதுக்கு ஆப்ஷன் ஏ தாங்க சரியான விடை. சரிங்களா. 100 பாருங்கள். ஆஸ்பத்திரி பட்டாளம் ஆகிய சொற்களை மூல மொழி ஃப்ரெஞ்சு. ஆஸ்பத்திரி பட்டாளம்னா ஃப்ரெஞ்சு மொழிங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அதாவது பேச்சு இழப்பு ஏற்பதற்கு காரணம், பேச்சு இழப்பு ஏற்பதற்கு காரணம்னாக்க மூளை பாதிப்பினால தான் பேச்சு இழப்பு வரதில்லை. சரிங்களா. இப்போ சரியாக பேசலனாக்கா மூளை இழப்புனால தான் சரியாக பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி சரியானுடைய. 102 பாருங்கள். திராவிட மொழிகளும் மைதனி மொழியும் தம்முன் இனவெற்றுடன் என்று கூறியவர் பிளரன். சரிங்களா, ப்ளோரன். சரிங்களா. அடுத்தது 103 கீழ்காணும் கருத்துக்களை தவறானவற்றை தெரிவு செய்க. சமையலறை அறையை அட்டாவி என்பது நாஞ்சில் நாட்டு மரபு. சரிங்களா, அது தவறான கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டினுக்கு சரியான விடையாது தாங்க. மீதி இருக்கிறத பார்த்தீங்க. வெங்காயத்தை ஈரங்காய் என்பது செட்டி நாட்டு மரபு. குரல் வலையை ஊட்டி என்பது சோழன் நாட்டு மரபு. மீண்டும் என்பதை மறுகாலி என்பது கொங்கு நாட்டு மரபாகும். சரிங்களா. 104 பாருங்கள். அப்போ பொறுத்துக ஆப்ஷன் டி சரியான விடைங்க. அப்போ அல்போனியம் என்பது இந்தோ அரேபிய மொழி. அல்பேனியன் இந்தோ அரேபிய மொழி. துளு தென் திராவிட மொழி. கூயி நடுத்திராவிட மொழி. மால்தோ வட திராவிட மொழிங்க. சரிங்களா. அடுத்தது 105 பாருங்கள். இந்தியா மொழிகளின் நிலம் அப்படிங்கிறது இன்று உடைத்த மொழிகள் அறிஞர் பரோ எமினோ. சரிங்களா. இந்தியாவின் மொழிகளின் நிலம் பரோனு எமினோ. பிறமொழி சொற்கள் என்பது திசை சொற்கள். பிறமொழி வடச்சொல், திரிச்சொல், இயற்சொல். பிறமொழி சொற்கள் என்பது திசை சொற்கள். இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக அதிகமாக பேசப்படும் மக்கள் அதிக மக்களால் பேசப்படும் திராவிட மொழி தெலுங்கு தான். இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசப்படும் திராவிட மொழி தெலுங்குங்க. 108 பாருங்கள். டார்வின் பரிணாம கொள்கையொட்டி மொழியின் பரிணாமத்தை ஆராய்ந்தவர் ஆகஸ்டிலோ ஸ்லேகர். பி ஆப்ஷனுங்க. 109 பாருங்கள். முல்லைக்கிளியை பாடியவர் யார் பார்த்தீங்கன்னா, முல்லை கிளியை பாடியவர் நல்லந்து போனார். சரிங்களா. அடுத்த பாருங்கள். 110 நலமிகும் கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடையாகி புலமெல்லாம் பூத்தானை தோன்றி என்ற புலர்கள் அடிபெற்ற இடம் காரணம் இருப்பது. நலமெல்லாம் காரில் போனால் நலமெல்லாம் புலமெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது 111 குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடல்கள் பாடிய இரு பெண்பார் புலவர்கள் நன்கனியார் நன்னாக்கையார் வெள்ளி வீதியார். சரிங்களா. அண்ணாக்கையார் வெள்ளி வீதியார் குறுந்தொகை அதிகமாக பாடல்கள். குறுந்தொகை வெள்ளி வீதி, வெள்ளி வீதியில் ஒருத்தர் நடந்து போகிறா, அவள் தான் அதிகமாக பாட்டு பாடியிருக்கா. நன்னா பாடுறா, நன்னா பாடுறா வெள்ளி வீதி. அப்போ தருமி பொற்கிழி பெற்ற நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்த கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கொங்கு குறுகுறுன்னு பாரு. ஐங்குறு நூற்றில்
அந்தாதி முறையில் அமைந்த 10:20 சரிங்களா. 114 பாருங்கள், பாரத கதைகளை மிகுதியும் கூறும் சங்க நூல் கலித்தொகை. பாரத கவிதை கதைகளை மிகுதி கூறும் சங்க நூல், சங்க அகநூல் கலித்தொகைங்க. 115 பாருங்கள், நெடுதொகை நெடுந்தொகை என்று அழைக்கப்பட்ட 8 தொகை நூல்கள் அகநானூறு. நெடுந்தொகை அகநானூறு, அப்போ ஆப்ஷன் சி சரியாடுங்க. அடுத்தது குறிஞ்சிக்கிளையை பாடியவர் கபிலர், 116 சி ஆப்ஷன். 116 பாருங்கள், கைநிலை என்ற நூலின் திணை வைப்பு முறை குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தலுங்க சரிங்களா. நெடுநெல் வாடையினுடைய ஆசிரியர் நக்கிரர். நெடுநெல் வாடையினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தா நக்கிரருங்க. மரம் வீங்கு பல்புகறு என்னும் தொடர் குறிப்பிடும் பொருள் அரசனுடைய வீரம். மரம் வீங்கு பல்புகள் என்னும் தொடர் குறிப்பிடும் பொருள் அரசனின் வீரம். 120 பாருங்கள், 8 தொகை நூல்கள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடலுங்க. 8 தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடலுங்க. அதாவது அதியமானுக்கு தொண்டையமானிடம் தூது சென்ற புலவர் ஔவை, அதியமான் ஔவை. 122 பாருங்கள், சேர மன்னர்களை மட்டுமே பாடிய 8 தொகை நூல் பதிற்று பற்றுங்க. சேர மன்னர்களை மட்டுமே பாடிய 8 தொகை நூல் பதிற்று பற்று. அது 123 பாருங்கள், திருமுருகாற்று படை 317 அடி 317 திருமுருகா அப்படின்னு, திருமுருகா 317. அடுத்தது பெருமாற்றுப்படை 500, பெரும் பானாற்றுப்படை 500 வச்சுக்கிட்டு இப்படியே பெருமையாக போவாங்க பெரியவங்களாம் அப்படியே ஞாபகம் வச்சிங்க. அடுத்து சிறுமாற்றுப்படை, சிறுமாற்றுப்படை பொறுத்த வரைக்கும் 269ங்க, 2629 சிறு சிறு. அடுத்தது புறநாற்றுப்படை 248 அடி ஆகும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், யாம் இரும்பை பொருளும் பொண்ணும் போகமும் அல்ல, நின்பால் அவளும் அன்பும் அரணும் மூன்றும் இவடிகள் ஆசிரியர் கடுவன் இளவையினார். அடுத்தது 125 பாருங்கள், எந்த நூலின் ஒவ்வொரு பாட்டும் பாட்டில் வரும் பெயரை தலைப்பாக கொண்டுள்ளது பதிற்று பற்று. எந்த நூலின் பாட்டில் வரும் பெயரை தலைப்பாக கொண்டது பற்றுனா பதிற்று பற்று. பாடும் பாட்டில் வரும் பெயரை தலைப்பாக கொண்டுள்ளது பதிற்று பத்து பதிக்கணும். 126 பாருங்க, கரவா பால் முளை கவர்தல் நோனாது, புனிற்று நாய்க்குறைக்கும் புல்லை நாட்டில் மேற்கண்டடியில் இடம்பெற்றுள்ள பெரும் செய்தி பாணர் வறுமை நெய்தல் ஆம்பல் குவளை சங்கம் போன்ற பேரன்களை பற்றி குறிப்பிடும் நூல் பரிபாடல். 128 பாருங்க, கருவி வானம் போல வரையாது சுரக்கும் வல்லையே வல்லையோ நின்னே என புறப்படல் குறிப்பிடும் மன்னர் யார் பார்த்தா ஓரி, வரையாது ஓரி சுரக்கும் வல்லையோ நின்னே அப்படின்னா சரிங்களா. 129 நிலத்துக்கு அணியன்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணியன்ப தாமரை பெண்மை, நலத்துக்கு அணியன்ப நாணம் தனக்கு அணியாம், தான் செல்ல உலகத்துக்கு அறம் 4 மணி கடிகையாகும் சரிங்களா. நிலத்துக்கு அணியுதுங்க, நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பு தாங்க, குளத்துக்கு தாமரையும் பெண்மை தாங்க, நலத்துக்கு நாணம் தனக்கு அணியாம் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே 4 மணி கடிகையில் பாடல் இடம்பெற்றுள்ள நூலுங்க. 130 பாருங்க, இன்னா நாற்பதனுடைய நூலின் பாவகை இன்னிசை என்பா, இன்னா இன்னிசை என்னா இன்னிசை அப்படிங்கிறது. 136 பெற்ற தாயை கண் என காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் இன்னா நாற்பதுங்க. பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என்பது இன்னா நாற்பதுங்க. தெய்வத்திற்கு நிகரான ஆசார கோவை சுட்டுவதை நிரல்படுத்துக, அரசன் ஆசிரியன் தாய் தந்தை தமையன் ஆகும் சரிங்களா. 133 பாருங்க, பசி வந்திட 10 பறந்து போகும் என்ற வரிகளின் நூல் ஔவையார் நல்வெளியில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. பசி வந்தால் 10 பறந்து போகும் என்ற வரிகளின் நூல் ஆசிரியர் யார்னு பார்த்தா ஔவையார். புதிய ஆத்திச்சுடி பாருங்கள், புதிய ஆத்திச்சுடி படைத்தவர் பாரதியாருங்க, புதிய ஆத்திச்சுடி படைத்தவர் பாரதியார். 135 பாருங்கள், வடமொழி கருத்துகள் மீதியாக வருகின்ற கீழ்கணக்கு நூல்கள், வடமொழி கருத்துகள் மிகுதியாக வருகின்ற கீழ்கணக்கு பார்த்தினாக்க ஆசார கோவை, வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் 4 அடியார் 4 அடி நடந்து வேளாண் வேதம் செய்யுங்க. 137 திருக்குறளை முதன் முதலாக பதிப்பித்தவர் அம்பலவான தம்பிரான் முதுமொழி காஞ்சின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சினுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். 139 பாருங்கள், பக்தி சாரார் என்று அழைக்கப்பட்டவர் திருமழிசை ஆழ்வாருங்க. 140 பாருங்கள், மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்த அரசர் அரிமத்தின பாண்டியன் சரிங்களா. அப்போ 141 தம்பி தோழர் என அழைக்கப்பட்டவர் சுந்தரர், தம்பி
தோழன் என அறியப்படும். தம்பியே சுந்தர, தம்பியே தோழனாக நினைச்சேன் சுந்தர அப்படிங்கிறாங்க. சரிங்களா. 142 விஷயம், விருத்தப்பாவில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம், விரும்பி தான் சிவசிந்தாமணியை லவ் பண்ணணும், கல்யாணம் சரிங்களா. இப்போ சி ஆப்ஷன் சரிங்களா. அப்போ 143 விஷயம், உதயகுமாரன காவியம், உதயகுமார காவியம் எத்தனை காணக்கூடியது? 6. உதயகுமாரம் சரியாக, சூரியன் வந்து 6 மணிக்கு உதயமாயிடுவான் காவியா அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அப்போ தாண்டகவேந்தர் என்று போற்றப்படுவர் திருநாவுக்கரசர், தாண்டுதான் தாண்டுறாரு திருநாவுக்கரசர். 8 தொகை நூல்கள் அடி அளவில் சிறியது, 500 8 தொகையில் அடியில் 500. அப்போ 146 பாருங்கள், தொன்னூல் விளக்கம் ஆசிரியர் வீரமா முனிவர், தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர், தொன்மை விளக்கிறாரு வீரமா. அப்போ திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவர் திருவாய்மொழி, திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாய்மொழி, திருவாயில் மொழியை போட்டால் திராவிட வேதமாகும். 148 கொஸ்டின், பெண்மை பெருமையை முதன்முதலாக காவிய வடிவில் உலகிற்கு உணர்த்திய நூல் சிலப்பதிகாரங்க. பெண்ணினுடைய பெருமையை முதன்முதலாக காவிய வடிவில் உலகிற்கு உணர்த்திய நூல் சிலப்பதிகாரங்க. அஷ்ட பிரபந்தத்தை இயற்றியவர் பிள்ளைப்பெருமான் ஐயங்கார். பிள்ளைப்பெருமான் ஐயங்கார் பேக்கரி போனால் அஷ்ட பிரபந்தம் என்ற ஒரு ஸ்வீட்டு சாப்பிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. 150 கொஸ்டின், பன்னீர் திருமுறைகளை தொகுத்தவர் நம்பி ஆண்டா நம்பி, பன்னீர் 12 திருமுறை தொகுத்தவர், உன்னை நம்பி தான் கொடுத்தேன், நீ தான் தொகுத்து வரணும், உன்னை தான் நம்பியிருக்கேன், நம்பி 12 திருமொழி தொகுத்திருக்கிறாரு. முத்தமிழ் காப்பியம் என்று அறிவிப்பு நூல் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இதெல்லாம் போற்றக்கூடியது. முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியல் என்று போற்றப்படும் நூல் எல்லாமே சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கீங்க. பரணி நூல்களுக்கு காலத்தால் முந்தியது கலிங்கத்து பரணி, சரிங்களா. களி சாப்பிட்டு பரணி நூல்களுக்கு காலத்தில் முந்தியது சொல்கிறாரு. 159 வருஷம் பாருங்கள், பலப்பட்டை சொக்கநாதர் இயற்றிய நூல் கிள்றாரு, கிள்ளை விடுத்துவது. பலப்பட்டை சொக்கநாதர் என்ன பண்ணுறது, கிள்ளிக்கிட்டே இருக்காரு, கிள்ளை விடுத்துவது தான் இந்த நூலை இழிச்சிருக்காரு. 154 வருஷம் பாருங்கள், குழந்தை கைதட்டும் பருவத்திற்கு பெயர் சப்பானி பருவம். குழந்தை கைதுனா சப்பு சப்புன் இருக்கு, சத்தம் வராது இல்லை, அதனால சப்பு சப்புன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைத்தமிழ் எத்தனை படம்? 2 வகைப்படம் சரிங்களா. அடுத்தது 156 வருஷம் பாருங்கள், தமிழகத்தின் முதன் முதலாக அச்சுக்கூடம் நிறுவிய கிறித்துவ சான்றோர் யார் அப்படின்னா சீகன் பால்கு ஐயர். சீகன் பால்கு ஐயர் தான் முதன் முதலாக அச்சுக்கூடம் நிறுவியிருக்கிறாரு. காலத்தால் முந்திய பரணி நூல் கலைஞத்து பரணி. திருக்கை உலா, இந்த திருக்கை உலா ஞான உலாவை இயற்றி திருக்கைகளாயா ஞான உலாவை இயற்றியவர் சேரமான் பெருமாள் நாயனார். சரிங்களா. 159 வருஷம், நல்லவன் பொய்கையும் களமும் 40க்கு வில்லவன் கல்லணையை விட்டவன் கோன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மூவருளா. 160 வருஷம் பாருங்கள், மாராயம் என்பது மன்னரிடம் பெரும் சிறப்பு, மாராயம் என்பதுங்க மன்னரிடம் பெரும் சிறப்புங்க. கேண்மியா எடுத்து இதற்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்க, குற்றிய லிகரம் கேண்மியா சென்மியாலாம் வரும் சரிங்களா. அப்போ இவற்றுள் ஒன்றிய தலை எது அப்படிங்கிறாங்க, மாமுன் நிறை. இவற்றுள் ஒன்றிய தலை மாமுன் நிறைங்க. இந்த வழி எந்த ஊருக்கு போகிறது என்ற கேள்வியில் வழி என்னும் மக்கிரினை கூறப்பட்டுள்ளது. பாங்கு இயங்குன போல அப்படிங்கிறது சரிங்களா. ஆப்ஷன் சி சரியான விடைங்க. 164 கொஸ்டின், பொருத்தமற்ற இணை எது? ஆக்கல் அடித்தல் கருவியாம். இதுதான் பொருத்தமற்ற இது. மீதெல்லாம் பார்த்துணும், நீங்கள் நட்பு எல்லை, நீங்கள் என்னுடைய நட்பு கொண்டதால் எல்லை அளவில் வந்துட்டீங்க. பகை தீர்ச்சி தகவு, நீர்ச்சி தகவு, ஆள் ஓடு உடன். அடுத்தது 165 கொஸ்டினுங்க, மரம் என்பது இடுகுறி பொது பெயராகும், பனை என்பது இடுகுறி சிறப்பு பெயராகும். பனை மரம் சிறப்பு வச்சு சொல்கிறாங்க, அதோடைய சிறப்பு வச்சு கூறுவதால் இது இடுகுறி சிறப்பு பெயராகும். ஆப்ஷன் சி சரியடைங்க. 160 கொஸ்டின் பாருங்கள், ஈச்சியலடியே முச்சிராய், ஏனைய அடிகள் நாச்சிராய் வருவது நீரிசை ஆசிரியப்பாங்க. ஈச்சடி முச்சிராய், ஏனைய அடிகள் நாச்சிராய், நேச்சராக நேச்சராக வருது நேரிசை ஆசிரியப்பா. பொறுத்துக புல், ஓரறிவு சிதல், மூவறிவு சித்தும்பி, நாலறிவு புல், ஐயறிவுங்க சரிங்களா. நேச்சுரலுக்காக அறிவு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்ததுனாக்க, போந்தை என்பது பணம்பு, போந்தை பணம் கூடு பணம்பு கூடு. அப்போ 169 வருஷம், மாமுன் நிறை விளமுன் நீர் வருவோம் தலை எது? இயர்சீர் வெண்டலை. மாமுன் நிறை விலமுன் நேர் வரும் தலை, மாமுன் நிறை மாமுன் நிறையா வராங்க விலமுன் நேராக போகுது. விலமுன் நேராக போனால் இது இயற்சீர் வெண்டலை ஆகும். ஆப்ஷன் பி சரியான விடைங்க. 170 கொஸ்டின் பாருங்கள், பாடான்
அதாவது உழிஞ்சை பாடான் என்னும் இரு திணைகளில் வரும் துறை எது? கந்தடித்துறை. உழிஞ்சை பாடான் என இரு திணைகளிலும் வரும் துறை, உழிஞ்சை பாடான் என்னும் இரு திணைகளிலும் வரும் துறை கலிங்க, அதாவது கந்தத்துறை துறை அப்படிங்கிறாங்க. வஞ்சி மன்னன் பகைவர் நாட்டினை தீயிட்டு கொளுத்துவது எதுங்க? ஆப்ஷன் டி, உடபுல வஞ்சி. சரிங்களா, 172 ஆப்ஷன் பாருங்கள், பொறுத்துக. அதுக்கு ஆசிரியர் சிறுகதை யாரும் பார்க்கணும், ஆண்மை என்னும் சிறுகதை ஆசிரியர், ஆண்மை என்னும் ஆண்மைக்கு புதுமை பித்தன், திரை கூப்பா ராஜகோபாலன், ராஜகோபாலன் திரையில் போய் படம் பார்க்குறாரு, ஆண்மைனா புதுசாக புதுப்பித்திருக்காரு. அப்போ முள்ளும் ரோஜாவும் அப்படின்னாக்கா நான் பிச்சைமூர்த்தி, ரோஜா பூவில் முள்ளுருக்கும் தெரியும், நான் பிச்சைமூர்த்தி பிச்சு பிச்சு கடாசி விட்டார் விரக்தியில். விரக்தியெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஜெயகாந்தன், விரக்தியாக ஜெயகாந்தன் இருக்கார். பொருந்தாவிடையே சுட்டுக, புதுப்பித்தன் எழுதிய சிறுகதைகள் அப்படின்னாக்கா அக்னி பிரவேசம் அப்படின்றது இது பொருந்தலை. மீதி சாபவி விமோசனம், சாப விமோசனம், பொன்னகரம், துன்பக்கேணி, இதெல்லாம் அவருடைய நூல்கள். 174 விஷயம் பாருங்கள், 174 விஷயம் நூலும் ஆசிரியரும். வினோதர மஞ்சரி அப்படின்னாக்க வீரசாமி செட்டியார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் திருவிக்கா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் சொன்னால் திருவிக்கா, கல்யாணம் பண்ணல மனித வாழ்க்கையும் காந்தி போல் வாழ்கிறாரு. அடுத்தது அக்கரைச்சீமை, அக்கரைச்சீமையில் சோமு, அக்கரைச்சீமையில் சோமு, சோமு அக்கறைப்படுறாரு. கானல் வாரி அப்படிங்கிறது தேப்பு மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது 175 கொஸ்டின் பாருங்க, 175 கொஸ்டின் கீழ்காணம் கூற்றுக்களை கவனி. அப்போ ரெண்டாவது மட்டும்தாங்க இது பாதுங்க. சங்க பாடல்களை உலகின் பிற அதாவது வீரயுக பாடல்களுக்கு ஒப்பிட்டு ஆராய்ந்தவர்கள் எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் என கே சித்தாந்தா, எஸ் வையாபுரி பிள்ளை முதலில் ஆகியவர் அவர். அப்போ 176 விஷயம் பாருங்கள், உலக இலக்கியம் என்னும் தொடரை ஆட்சிக்கு கொண்டு உணர்ந்தவர் கதை. உலக இலக்கியம் என்னும் தொடரை முதன் முதலில் ஆட்சிக்கு கொணர்ந்தவர் கதையாகும். சரி, கதை ஓகேங்களா. அப்போ உலகின் சாகாவரம் பெற்ற பொருள்களும் புத்தகங்களை சொன்னதும் கதை தான். சரிங்களா, அப்போ 177 விஷயம் பாருங்கள், பிரெஞ்சு நாட்டினர் கூற்று ஒன்றை பாருங்கள், பிரெஞ்சு நாட்டினார் இலக்கிய ஒப்பாய்வில் ஒப்பிட்டிருக்கு அழுத்தம் தந்தனர். கூற்று ரெண்டு, அமெரிக்கா நாட்டின் இலக்கிய ஒட்டாய்வில் இலக்கியத்திற்கு அழுத்தம் கொடுத்தனர். அப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ், முதல் கூற்று சரி, இரண்டாம் கூற்று தவறு அப்படிங்கிறாங்க. 178 கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக, நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், நான்மணிக்கடிகை 4 மணிக்கு வந்த விளம்பி நாகம், நாகத்தை விளம்பிய நாகம் கடிச்சிச்சு. அப்போ சிறு பஞ்சம் மூலம் காரியாசன், சிறு பஞ்சம் மூலம் வந்தாலும் சிறு பஞ்சம் வந்தாலும் காரியம் கட்டுப்பிடும். ஏலாதி பொறுத்து கணித மேதவியார். அடுத்தது புதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார், முசுலாம் கூடையில் கிழார் அப்படிம்பாங்க. 179 கொஸ்டின் பாருங்கள், அன்னை தமிழை அழகு பெறுவது பெருநிலைவே உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க என பாடியவர் கண்ணதாசன். அன்னை தமிழே அழகு பெருநிலைவே உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க என பாடுத்து பாடியவர் கண்ணதாசன். ஆப்ஷன் சி டி சரியான விடைங்க. 180 கொஸ்டின் பாருங்கள், புது கவிதை இரட்டையர் என்று வள்ளிக்கண்ணால் அழைக்கப்பெறுபவர் நான் பிச்சைமூர்த்தி கோபாரா. நான் பிச்சைமூர்த்திங்க. சரிங்களா, புது கவிதை இரட்டையர் யாருன்னு பார்த்தா நான் பிச்சைமூர்த்தியும் கூப்பாரா வள்ளிக்கணலால். 181 வருஷம் பாருங்கள், திரு அண்ணகாமு அவர்கள் எழுதிய நூல், மேல்நிலை மக்களை பற்றி திரு அண்ணகாமு எழுதுகிறாரு. 182 கொஸ்டின், நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிய காலம் அறுதியிட்டு கூற முடியாது. சரிங்களா, ஆப்ஷன் பி சரியான விடைங்க. பகைவனுக்கு கருள்வாய் நனிஞ்சே பகைவனுக்கு கருள்வாய் இவர்களுக்கு சொந்தக்காரர் பாரதியார். 184 விஷயம் பாருங்கள், நாயன்மார்களினுடைய வாழ்க்கை பற்றி நம்பியாடா நம்பி எழுதிய நூல் பெயர் திருதொண்ட திருவந்தாதி. 185 விஷயம் பாருங்கள், தமிழகத்தின் முதல் வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்தை 1955 வெளியிட்டவர் டிஆர் சுந்தரம். 186 விஷயம், தமிழ் பட உலகில் பேசும் படத்தந்தை என்று புகழ்படுவர் தமிழ் பட உலகில் பேசும் படத்தந்தை என்று புகழ்படுவர் கே பி சுப்பிரமணியம்.
587 கோஷினு ஐந்திரம் என்பதன் விளக்கம் பராமத்தவை இழந்து இந்திரன் பராமத்தவை இந்திரன் என்ற பெயரால் வழிபடுவது. 188 கோஷம் பாருங்கள். காணபத்தியம் என்பது பரமாத்தாவை கணபதி என்ற பெயரால் வழிபடுவதுங்க. 189 கோஷம், நாட்டுப்புற இயலினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர், அதாவது ஜேக்கப் கிரீம்ங்க. நாட்டுப்புற இயலின் தந்தை என்று, அதாவது மேக்கப் போடுவார், கிரீம் போட்டு மேக்கப் போடுவார், அதுதான் ஜேக்கப்பு மேக்கப்னு வச்சுக்கிங்க, சரிங்களா? 189 ஏ ஆன்சருங்க. 190 கோஷம் பாருங்கள். பத்திரிகை படிக்காத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று கூறியவர் சோமலே. பத்திரிகை படிக்காத நாளே பிறவாத நாளே என்று கூறியவர் சோமலே. சோமலா இருந்தால் பத்திரிகை படிக்க மாட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன், சரிங்களா? 191 விஷயம் பாருங்கள். பிறந்தா இணையை கண்டறிய ஆசிரியர் இதை பார்த்தீங்கன்னாக்கா, பிறந்த இணையில் எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அழைய சிங்கர் அப்படிங்கிறது கல்குதிரை மட்டும் வராது. ஆத்மா நாம் ரா இந்த பிரம்மராஜன் மீட்சி சுந்தர ராமசாமி காலச்சுவோடு, சரிங்களா? அப்போ 192 கொஷின், இதழ்களை குறிக்கும் டயர்னல் என்பது எந்த மொழி சொல்? லத்தின் மொழி சொல்லுங்க, சரிங்களா? 193 கொஷின் பாருங்கள். பொறுத்துக எழுத்து 1959 1959 எழுதணும், 1959 எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. மணிக்கொடி 3-3 மணி வச்சுருக்காங்க, 3-3 மணியாக 1939 மணிக்கொடி வச்சுருக்காங்க. வானம்பாடி பொறுத்த வரைக்கும் 1970, அது வானமாக பாடிட்டு போகுது, 70 வானமாக பாடிட்டு போகுது. அப்போ காலச்சுவோடு 1988 2-8 காலச்சுவடி எழுது, சரிங்களா? 194 கொஷின், தலையங்கம் செய்தித்தாளில் கருத்து கண்ணாடி என மொழிந்தவர் எம் வி காமத்து. 195 வருஷம் பாருங்கள். திருச்சிராப்பள்ளி தமிழ் எழுத்துக்கள் சங்கத்தின் சார்பில் வெளிவந்த எழுத்தாளன், இதில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1958 திருச்சிராப்பள்ளி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் வெளிவந்த எழுத்தாளர் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1958 இதழியல் கலை என்றும் இன்றும் என்னும் நூலின் ஆசிரியர் புலவர் என் வி கலைமணிங்க. 97 கொஷின் பாருங்கள். 197 கொஷின், சுதேசமித்திரன் ஏட்டை தொடங்கி நடத்தியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஆகும். 197 வருஷம் பாருங்கள். 1799 பத்திரிகைகளை கட்டுப்படுத்த வெள்ளைச்சிலி பிரபு கொண்டு வந்த திட்டம் 5 அம்ச திட்டம். 199 வருஷம் பாருங்கள். இதழில் தலைப்புகள் விறுவிறுப்பாக இருக்க வேண்டுமானால் துடிப்புள்ள சொற்களை பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டவர் சீபா ஆதித்தனார், சரிங்களா? இதழில் தலைப்புகள் விறுவிறுப்பாக இருக்கணும், ஆதித்தம் விறுவிறுப்பாக இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இருக்கணும், துடிப்புகளை சொற்களை பயன்படுத்த வேண்டும். விறுவிறுப்பாக இருக்காரு ஆதித்தனார், சீப்பா நினச்சிட்டில நான் எப்படி இருக்கும் பாரு, விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் பாரு, துருதுருப்பாக இருக்கும் பாரு நினைக்கிறாரு. கார்ட்டூன் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் இதழ் கார்ட்டூன், சரிங்களா? இந்தியா, சரிங்களா? பாரதியார் கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, நன்றி, வணக்கம்.